சார் வண்டி வந்து கிர்லோஸரோட வண்டி இந்த கம்பெனி இது வந்து நான் கரும்பு 20 ஏக்கர் போட்டிருக்கேன் இந்த வண்டி எடுத்ததுனால எனக்கு நல்லா களவெட்டுற செலவு மிச்சமாக இருக்குது 10 ஏக்கர் இது வரையும் ஓட்டியிருக்கேன் வண்டி எடுத்து ஒரு 3 மாதம் இருக்கும் மண் அணைக்கிறதுக்கு பாறை அணைக்க வேண்டிய தேவையில்லை ஆள் விட்டு இது வண்டி அணைச்சிடும் வண்ட உழவுக்கு வந்து சூப்பராக நல்லா ஓட்டியிருக்கு அந்த வேர்லாம் டச் பண்ணுறது கரும்பு நல்லா வந்துருக்கு 10 ஏக்கர் நல்லா இருக்குது இதை விட்டு நல்லா சூப்பராக மண் அணைச்சிக்கலாம் களையும் பறிச்சிக்கலாம் ரெண்டு பர்பஸுக்கு சூப்பராக இருக்குது சார் வாழைக்கும் ஓட்டிக்கலாம் களையும் பறிக்கும் மண் அணைச்சிக்கலாம் நீங்கள் எத்தனை ஏக்கர் சார் இப்போ பயிரிடுறீங்க இப்போ கரும்பு மட்டும் 20 ஏக்கர் கரும்பு பதிஞ்சிருக்கேன் சார் கரும்பு போட்டிருக்கேன் சார் சரி இது வரையும் நான் வந்து 10 ஏக்கருக்கு வந்து ஓட்டியிருக்கேன் ஒரு நாளைக்கு வந்து 3 ஏக்கர் களை பறிக்கலாம் ஒரு நாளைக்கு 3 ஏக்கர் ஓட்டுறீங்க இதை வச்சு மிஷின் இதை மிஷினை வச்சு களையை பறிச்சுட்டு அந்த இதை இதுக்கு ஒரு மிஷின் ஒரு இது ஒன்று இருக்குது தவிர மாதிரி இருக்குது அதை மாட்டோம்னா பாறை அணைச்சிக்கலாம் களையும் பறிச்சுக்கோம் பாறை அணைச்சி பாறை அணைச்சிக்குது 3 அடி பாறை போன வருஷம்லாம் இப்போ இந்த வருஷம் இந்த மிஷின் வச்சு பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடிலாம் எப்படி பண்ணிட்டு இருந்தீங்க இந்த களை எடுக்கிறது இது களை எடுக்கிறது ஆள் விட்டு பறிச்சு ரொம்ப சிரமம் சார் பாறை அணைக்க ஆள் கிடைக்காது இது அணைக்க கிடைக்காது களை பிடிக்கிறது டயத்து கிடைக்காது இது இருக்கிறதுனால ரொம்ப சௌரியம் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 ஏக்கர் ஓட்டலான்னு சொல்கிறீங்க ஒரு நாளைக்கு 3 ஏக்கர் ஓட்டுறதுக்கு ஒரு 2.5 லிட்டர் டீசல் 2 லிட்டர் டீசல் பயணம் ஆகுமா ஒரு மணிக்கு வந்து 3/4 லிட்டர் ஆகும் சார் 3/4 லிட்டர் ஆகுது ஒரு மணிக்கு வந்து ரேட்டு வந்து 3/4 லிட்டர் 3/4 லிட்டர் ஆகுது சரி ஒரு நான் ஒரு இதுவே இந்த 3 ஏக்கர் வந்து ஒரு ஆளை வச்சு பறிக்கணும்னா எத்தனை ஆள் தேவைப்படும் அது களை பறிக்கிறதுக்குமே வந்து ஒரு 30 ஆள் வரும் சார் ஒரு ஏக்கர் களை பறிக்கிறது 30 ஏக்கருக்கே 30 ஆள் வரும் அது சுத்தம் பறிச்சோம்னா அந்த 3 அடி பாலில் எங்கும் பறிக்கும்போது பிள்ளை இருக்கும் போது 30 ஆள் வருது களை பறிக்கிறதுக்கு அதுக்கு டீ செலவெல்லாம் இருக்குது அது நிறையா ரிஸ்க்கு அது அந்த ரிஸ்க்கில் இது ஒரு ஆள் ரிஸ்க் கூட போகுது 3/4 லிட்டர் டீசல் எல்லாத்தையும் தாண்டி ஆள் கிடைக்கல இன்றைக்கி அதுதான் பெரிய விஷயம் ஆள் கிடைக்கல சரி சரி ஆள் வர்றதுக்கு ஒரு ஆளும் கூட கிடைக்கல அதுக்கு நமக்கு ஒன்றும் பண்ண முடியலை உங்களோட எதிர்க்கிறதுனால நல்லா சுலபமாக இருக்குது இன்னும் 10 ஏக்கர் விட கரும்பு போகிற மாதிரி வசதியாக இருக்குது உங்களோட எதிர்பார்ப்பு இந்த மிஷின் பூர்த்தி செஞ்சிருக்கா பூர்த்தி செஞ்சிருக்கு சார் இப்போ யாராவது ஒரு விவசாயியோ இல்லை இன்னொருத்தவங்களோ இந்த மிஷின் வாங்கணும் கேட்டால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா கட்டாயம் பண்ணுவோம் சார் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாலும் வந்து இடத்த பார்த்தாங்களே அவங்களே தெரிஞ்சு வண்டி வாங்கணுங்கிறது முடிவு பண்ணிடுவாங்க சரிங்க சார் உங்கள் சர்வீஸ்லாம் எப்படி சார் இருக்குது சர்வீஸ்லாம் கூப்பிட்டு வந்து பண்ணுறாங்களா உடனே பண்ணிடுறாங்க சார் இது வந்து சர்வீஸுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை சார் ஒரு சிம்பிளான மேட்டர் தான் நல்லா ஸ்லோவாக நம்ம டூலோட கம்மியாக தெரியுது சர்வீஸ் செலவு மெயின்டெனன்ஸ் செலவுலாம் இது வரையும் ஓட்டியிருக்கேன் 3 மாதம் எடுத்து 10 ஏக்கர் ஓட்டிருக்கேன் எந்த சர்வீஸ் செலவு இல்லை ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன் சார் எந்த ப்ராப்ளமும் வந்தது இல்லை இந்த வண்டியில் சரிங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்குது திருப்போகுள்ள நம்ம சைக்கிள் மாதிரி நல்லா திருப்போகுள்ள நல்லா வசதியாக இருக்குது சார் உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி இது இந்த பார்த்து மற்ற விவசாயிகளும் பயனடைவாங்க ரொம்ப நான் நம்புகிறோம் நன்றி எடுப்பாங்க சார் கட்டாயம் வந்து இந்த வண்டியை தெரிஞ்சவங்க பார்த்தவங்க கட்டாயம் எடுப்பாங்க சார் நன்றி சார் நன்றி